Hello viewers, I'm Maitli. In the 10th Max Relations and Functions, exercise 1.3 order. First sum in the video, la paakalam. Question paarenga. Let f is equal to x, y such that x, y belongs to n and y is equal to 2x. B a relation on n. Find the domain, codomain and range. If this is a relation, a function. இங்க கொடுத்திருக்கிறது என்னன்னா x, y, x, x-ம் y ரெண்டுமே நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், நேச்சுரல் நம்பர்ஸ்னா 1, 2, 3, 4 அப்படி போயிட்டே இருக்கும், அதுதான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஒய்யை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா y வந்து 2 × x இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒய்ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும்னா 2 × x ஒரு ஒரு நம்பராக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா, 1லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு y கிடச்சிடும். இது வந்து ரிலேஷன், பி அ ரிலேஷன் ஒன் என்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரிலேஷன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஃபைன் த டொமைன், கோடொமைன் அண்ட் ரேஞ்சுன்னு சொல்லியிருக்காங்க. இஸ் திஸ் அ ரிலேஷன், அ ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரிலேஷன் தான், ஆனால் இது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. இப்போ நம்ம இதே க்வெஸ்சன் தமிழில் பார்த்துருவோம். எஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய், அதன்படி எக்ஸ் ஒய் ஆனது என்னன்றது நேச்சுரல் நம்பர்ஸ், இயல் எண்கள். இயல் எண்கள் வந்து 1லேருந்து ஆரம்பிக்கும். மற்றும் y இஸ் ஈக்குவல் டு 2x சொல்லியிருக்காங்க. y வந்து 2 × x வேல்யூஸ் எல்லாம் நம்ம வந்து இயல் எண்கள் ஒன்றுனா நம்ம போட்டோம்னா அந்த y-ஓட வேல்யூ நமக்கு கிடச்சிடும். ஆனது n மீதான ஓர் உறவு எண்கள். ரிலேஷன் வந்து இது ஒரு ரிலேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிப்பகம், துணை மதிப்பகம் மற்றும் வீச்சத்தை காண்க. ஸோ வந்து மதிப்பகம்னா டொமைன், துணை மதிப்பகம்னா கோடொமைன் மற்றும் வீச்சகத்தை, வீச்சகம்னா வந்து ரேஞ்ச் கண்டுபிடிங்கன்னு சொல்கிறாங்க. இந்த உறவு சார்பாகுமா, சார்பாகுமானா ஃபங்க்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் ஒய்ன்றது என்னன்னு தெரியும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு 1, 2, 3, 4 போயிட்டே இருக்கும். இதுதான் நம்மளோட எக்ஸ். ஒய் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 வருது. ஏன்னா வந்து 1, 1 இந்த சப்ஸ்டியூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 1 போட்டோன்னா 2 1s are 2 ஆகிடும். 2 போட்டோன்னா 2 2s are 4 ஆகிடும். 3 போட்டால் 3 2s are 6, 4 போட்டால் 8, இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் ஒய். ஸோ எக்ஸ் கமா ஒய்ன்னு எழுத சொல்கிறாங்க. இப்போது எக்ஸ் கமா ஒய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரிலேஷன் கொடுத்ததுனால நான் ஆர்ன்னு எழுதுகிறேன். எக்ஸ் கமா ஒய்ன்றது 1 போட்டால் 2 வருது, 2 போட்டால் 4 வருது, 3 போட்டால் 6, 4 போட்டால் 8, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து முடிவே இல்லாமல் போயிட்டே இருக்கும். இதுதான் நம்மளோட ரிலேஷன். இது ரிலேஷன் தான் அவங்க கொடுத்துட்டாங்க. இதில் டொமைன் எழுத சொல்கிறாங்க. டொமைன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இதுதான் நம்மளோட டொமைன், இதுதான் நம்மளோட ரேஞ்ச். ஸோ டொமைன் ரேஞ்சுன்றது ஒய்யோட வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து 2, 4, 6, 8 எழுதிக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதில் இருக்க எல்லா நம்பர்ஸுமே வந்துடும். ஸோ டொமைன்லாம் பார்த்தீங்கன்னா 1, 2 நேச்சுரல் நம்பர்ஸ் எல்லாமே டொமைனில் வரும். அண்ட் கோடொமைனும் வந்து நம்மளோட நேச்சுரல் நம்பர்ஸ் தான். ஏன்னா XY ரெண்டுமே பிலாங்ஸ் டு என்னன்னு சொல்லியிருக்கும் போது ரெண்டுமே நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸ். இதில் ரேஞ்சு தான் பாருங்கள், ரேஞ்சு தான் இந்த ஒய்யோட வேல்யூஸ் தான் ரேஞ்சு. ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸாக வரும். ஏன்னா 2 மல்டிப்ளை பண்ணுறதுனால எல்லா நம்பர்ஸுமே ஈவன் நம்பர்ஸாக வரும். ஸோ டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க, நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ரிலேஷன் ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு இந்த ஆரோ டயக்ராமில் பாருங்களேன், இந்த ஆரோ டயக்ராம் போட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எக்ஸு ஒய், எக்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6 இப்படி போயிட்டே இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் 1, 2, 3, 4 தான் இருக்கும். ஒய்யோட வேல்யூஸும் 1, 2, 3, 4 தான். இந்த இடத்துல ஒய்யோட வேல்யூஸ் 1, 2, 3, 4 சொல்கிறேன். இந்த இடத்துல ஒய் ஈக்குவல் டூன்னு எழுதியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரேஞ்ச். இங்கே ஒய் பிலாங்ஸ் டு என்னன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஒய் வந்து நேச்சுரல் நம்பர்ஸ். ஆனால் கண்டிஷன் கொடுக்கும் போது அந்த கண்டிஷனுக்காக எடுத்து எழுதணும். ஒய் தான் இது. இது ஒய்ன்றது நேச்சுரல் நம்பர்ஸ்னால் நம்மளுக்கு கோடொமைனும் என்னது டொமைனும் சரி கோடொமைனும் சரி ரெண்டுமே நம்மளுக்கு நேச்சுரல் நம்பர்ஸாக தான் எழுதணும். அப்படி தான் எழுதியிருக்கேன். இது ரேஞ்சு மார்க் பண்ணும் போது தான் இதில் மார்க் பண்ணும். நம்மளுக்கு என்ன வந்தது, 1 to 2 வந்தது இல்லையா, 1 to 2, 2 to 4, 4 3 to 6,
4 ku 8 d pathina 5 ku 10 irukum indha mari idu vandu dot 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 poite irukum so ingeyum poite irukum inge ana ella elements ku me kandipa inge or elements irukum enna na inge kandipa vandu idu pogu arrow mark kandipa pogum so idla leftovers irukadhu idu rough ah ungalkaga varayira ungalku purinu nondrathukaga idu neenga varaya vendam இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸில் வந்து பேலன்ஸ் இருக்காது ஏன்னா எல்லா எலிமெண்ட்டுமே கண்டிப்பாக இங்கே இருக்கும் டூ டேபிள்ஸ் கண்ணி இதுக்குள்ளே இருக்கும் எல்லா நேச்சுரல் நம்பர்ஸ்லேயும் டூ டேபிள்ஸ் இருக்கும் அதனால் இது எல்லாமே கண்டிப்பாக போயிட்டுருக்கும் ஸோ இங்கே லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கக்கூடாது ஃபங்க்ஷன்னா என்னென்னா இங்கே லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கக்கூடாது இங்கே லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்காது இங்கே லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கலாம் இங்கே பேலன்ஸு நம்பர் வந்து மார்க் பண்ணாமல் இருக்கலாம் வயில மார்க் பண்ணாமல் இருக்கலாம் கோடமைனில் பேலன்ஸ் இருக்கலாம் ஆனால் டொமைனில் பேலன்ஸ் இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த த்ரீக்கு ரெண்டு வேல்யூஸ் போகக்கூடாது த்ரீக்கு வந்து சிக்ஸுக்கு போயிருக்கு திரும்பி இன்னொரு வேல்யூ த்ரீக்கு போகக்கூடாது அந்த மாதிரி போனாலும் இது இது வந்து ஃபங்க்ஷனாக இருக்க முடியாது ஆக மொத்தம் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் தான் ஏன்னா இங்கேருந்து ஒரு வேல்யூ தான் ஒரு ஆரோ மார்க் தான் போயிருக்கு இங்கே லெஃப்ட் ஓவர்ஸும் கிடையாது இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் ஒரு ஆரோ மார்க் தான் போகணும் லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கக்கூடாது ஸோ இது அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால therefore this relation is a function இது வரைய வேண்டாம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் எக்ஸாமில் நீங்கள் ரேஞ்ச் வரைக்கும் எழுதிட்டு இது எழுதுனா போதும் எஸ் திஸ் ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும் அவ்வளோதான் இந்த சம் தேங்க்யூ